இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 7-15 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று புகர்கிறோம், எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிக்கதேம் எனும் ஒரு பரிசேயரை சந்திக்கிறார், அவரோடு உரையாடுகிறார். விவிலியத்தின் பல இடங்களிலே பார்க்கிறோம், பரிசேயர்களை கடினமான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் இயேசு கண்டிக்கிறார். ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லுகிறார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த பரிசேயர்கள் சட்டத்தின் பெயரிலே, சட்டத்தை தங்களுடைய கரத்திலே வைத்து கொண்டு ஏழை எளிய பிள்ளைகளை வாட்டி வதைத்து கொண்டிருந்தார்கள், ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள், மக்களை சுரண்டி கொண்டிருந்தார்கள். ஆயன் என்ற போர்வையிலே இவர்களே ஓநாய்களாக இருந்து மக்களை சூறையாடி கொண்டிருந்தார்கள். எனவேதான் ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொன்னார். இந்த பரிசேயர்கள் செய்வது போல ஒருபோதும் நீங்கள் செய்யாதீர்கள் என்றெல்லாம் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு பரிசேய கூட்டத்தில் இருந்து ஒரு பரிசேயர் நிக்கதேமை ஆண்டவர் இயேசு சந்தித்து அவரோடு உரையாடுவதை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். அந்த நிக்கதேமிடத்தில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அமன்பிற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். திருமுழுக்கின் வழியாக, நம்முடைய பெற்றோரின் வழியாக இந்த உலகத்திலே நாம் மனிதர்களாய் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த திருமுழுக்கு எனும் திரு அருள் சாதனத்தின் வழியாய் நம்முடைய ஜென்ம பாவங்களெல்லாம் கழுவப்பட்டு நாம் புதியதாக மறுபடியும் பிறந்திருக்கிறோம். கடவுளுடைய மகனாய் மகளாய் பிறந்திருக்கிறோம். நன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு திருவருள் சாதனத்தை நாம் பெறுகிற பொழுதும் ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகிறார். அப்படி சந்திக்க வருகிற பொழுது நமக்கு தேவையான பரிசுகளை அவர் மகிழ்ச்சியாய் வாங்கி கொண்டு வந்து நமக்கு கொடுக்கிறார். அந்த பரிசு என்ன? ஆண்டவர் நமக்கு அந்த சந்திப்பிலே கொடுக்கக்கூடிய பரிசு என்ன? அருள். அவருடைய அருளை நமக்கு கொடுக்கிறார். எனவே நாம் கடவுளே மகனாய் மகளாய் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஒவ்வொரு திரு அருள் சாதனத்தின் வழியாகவும் கடவுளுடைய அருளை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் அருள் நிறைந்தவர்களாய் இருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, இதோ கடவுளுடைய மகனாய் மகளாய் பிறந்திருக்கக்கூடிய நாம் இன்று சாத்தானின் மகனாய் மகளாய் மாறிக்கொண்டிருக்கிறோமா, அல்லது கடவுளுடைய மகன் மகள் என்ற அருளிலே நிலைத்திருக்கிறோமா?
சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமுழுக்கு இன்னும் மற்ற திரு அருள் சாதனத்தின் வழியாய் ஆண்டவர் அருளை பெற்றுக்கொண்டோம். ஆனால் அதை நாம் தக்க வைத்துக் கொள்ளவில்லை என்றால் நாம் சாத்தானின் மகனாய் மகளாய் மாறிவிடுவோம். ஆண்டவர் நமக்கு வாழ்வையும் சாவையும் வைத்திருக்கிறார். நாம் எதை தேர்ந்தெடுத்திருக்கிறோம்? இதோ கடவுள் அன்பு செய்ய சொல்லியிருக்கிறார், ஆனால் நாம் வெறுப்பை விதைக்கிறோம் என்றால் நாம் சாத்தானுடைய காரியத்திற்குத்தானே துணை போகிறோம். இதோ கடவுள் பகிர்ந்து வாழ அழைக்கிறார், ஆனால் நாம் சுயநலத்தோடும் பேராசையோடும் இருக்கிற பொழுது நாம் சாத்தானுடைய மகனாய் மகளாய் மாறியிருக்கிறோம். எனவே ஒவ்வொரு நிலையிலும் கடவுளுடைய அருளுக்கேற்ற வாழ்க்கை நான் வாழ்கிறேனா? உண்மைக்கு சான்று பகர வேண்டும், நீதிக்கு துணை நிற்க வேண்டும், நேர்மையோடு இருக்க வேண்டும். அநீதியான மனிதர்களுக்கு, அநீதியான காரியங்களுக்கு நாம் துணை போகிறோம் என்று சொன்னால் நாம் எப்படி கடவுளுடைய மகனாய் மகளாய் பிறந்திருக்கிறோம், மகளாய் மகனாய் அந்த அருளே நிலைத்திருக்கிறோம் என்று சொல்ல முடியும்? அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் ஜெபம் செய்துதான் திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்தார். எல்லா திருத்தூதர்களும் அப்படித்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆனால் யூதாசு தன்னுடைய தவறான நிலைப்பாட்டினால் அவன் அந்த அருளை இழந்து விட்டான். பந்தியிலே அமர்ந்திருக்கிற பொழுது எல்லோருக்கும் தான் அவர் அப்பத்தை பிட்டு கொடுத்தார். எல்லோருக்கும் அந்த அப்பம் அருளாக ஆசீர்வாதமாக இருந்தாலும் இவனுடைய சிந்தனை தீயதாய் இருக்கிற பொழுது, இவன் தவறான மனிதர்களுக்கு துணை போகக்கூடியவராய் இருக்கிற பொழுது யூதாசுக்குள் சாத்தான் நுழைந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, இதோ திருவருள் சாதனத்தின் வழியாய் நாம் ஆண்டவர் அருளை பெற்றிருக்கிறோம், அவருடைய அன்பை பெற்றிருக்கிறோம். அந்த அன்பில் நிலைத்து நிற்கிறோமா? ஒருவேளை நம்முடைய தவறான சிந்தனைகளின் வழியாய், நம்முடைய தவறான நிலைப்பாட்டின் வழியாக, நம்முடைய தவறான காரியங்களின் வழியாக நாம் பாவியாக சாத்தானுக்கு துணை போகக்கூடியவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால் இதோ இந்த நாளிலே மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். அந்த ஊதாரி மைந்தனை அறிவு தெளிவோடு மன்னிப்பு வேண்டி வந்தவனை ஏற்றுக்கொண்ட அந்த தந்தையை போல ஆண்டவர் நம்மை இன்று ஏற்றுக்கொள்வார். ஆண்டவர் நம்மை மன்னிப்பார். என் அன்பிற்குரியவர்களே, மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். அன்பு செய்யுங்கள், ஆண்டவர் உங்களை அன்பு செய்வார். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். எனவே ஆண்டவர் கொடுத்த அருளிலே நிலைத்து நிற்போம். அவருடைய மகனாய் மகளாய் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நாம் அருளை கொடுக்கக்கூடியவர்களாயிருப்போம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டவரே, இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும். இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, ஆண்டவரே, இதோ உம்முடைய அருளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு திரு அருள் சாதனத்தின் வழியாக நிரம்ப உம்முடைய அருளை பெற்றிருக்கக்கூடிய நாங்கள் உம்முடைய அருளிற்கேற்ற வாழ்க்கை வாழ நீர் எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய உருவிலும் சாயலிலும் படைத்து ஆண்டவரே, உம்முடைய மூச்சு காற்றை கொடுத்து நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த உயிருக்காய், இந்த வாழ்க்கைக்காய் நன்றி செலுத்துகிறோம். என்னாலும் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் சான்று பகரும்படியாக, உண்மைக்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் துணை போகக்கூடியவர்களாய் நாங்கள் இருக்கும்படியாய் ஆசீர்வதியும். நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீரே இவர்களுக்கு நோய்களிலிருந்து விடுதலையை கொடுப்பீராக. இதோ கடன் தொல்லைகளிலிருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் முழுமையான விடுதலை பெறும்படியான பொருளாதார நலன்களை கொடுத்தருளும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி நீர்தாமே உடைய சீடர்களை ஆசீர்வதித்தீரே. இதோ இந்த குடும்பத்தில் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக, உம்முடைய அமைதி நிலைத்திருப்பதாக. என்னாலும் உமக்கு உகந்த
பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் இறை வார்த்தையை வாசிக்கவும் அந்த வார்த்தை வாசித்த வார்த்தையை வாழ்ந்து காட்டவும் என்னாலும் குடும்பமாய் இணைந்து ஜெபிக்கவும் தேவையான அருளை ஆசீர்வாதத்தை தாரும். ஆன்மீக காரியங்களில் நாங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்கவும் இந்த சமூகத்திலே உமக்கு உகந்த பிள்ளைகளாக சாட்சிய வாழ்வு வாழவும் நீர் எங்களை ஆசீர்வதியும். இதோ குடி போதை நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான விடுதலை பெற்று ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளைகளாய் மனம் மாறும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நீத்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக. எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களும் எந்த நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாக பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. நீரே தாயும் தந்தையுமாக நல்ல ஆயனாக இருந்து எங்களை வழிநடத்துவீராக. திருமண காரியங்களுக்காக எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்து வேதனையோடு இருக்கிறார்கள். அவருடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய திருமண வரன்கள் சிறப்பாய் அமையவும் திருமண வாழ்க்கை நன்றாக அமையவும் ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்பும். இதோ திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லாமல் ஆண்டவரே உமையே தஞ்சமென நம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தம்பதியினரை ஆசீர்வதியும். தக்க காலத்திலே இவர்களுக்கு தேவையான குழந்தை செல்வத்தை கொடுத்து நீர் இவர்களை உயர்த்துவீராக, இவர்களை மகிழ்ச்சி படுத்துவீராக. வேலை வாய்ப்பிற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படித்து கொண்டும் தகுதிகள் திறமைகள் இருந்தும் அதற்கேற்ற வேலை இல்லாமல் தாங்கள் செய்யக்கூடிய வேலை தளங்களிலே இருக்கக்கூடிய தடைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் தேவையான நலன்களை கொடுத்து நீரே ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய். எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.